नमः कोदंड हस्ताय संधीकृत शराय च खंडिताखिल दैत्याय रामाय आपन निवारणे कोदंडमेन्नुम नींड विल्लै कैयिल पिडित्तवरि रामर அந்த வில்லில் பூட்டப்பட்டிருக்கும் அம்பு யாரெல்லாம் அவன் அடியார்களோ அவர்களை பாதுகாப்பதற்காக பகைவர்கள் பேரில் பாய்கிறது. கோதண்டராமர் பல திருக்கோயில்களில் எழுந்தருளியுள்ளார். அந்த வரிசையில் நெய்வேலிக்கு அருகில் இருக்கும் கோதண்டராமரை இன்று தரிசிக்கப் போகிறோம். விருத்தாச்சலத்திலிருந்து நெய்வேலி போகும் சாலையில் 8வது கிலோமீட்டரில் அரசக்குழி என்னும் ஊர் வருகிறது. அரசக்குழியிலிருந்து 2 கிலோமீட்டர் கடந்தால் அங்குதான் ஊ அகரம் என்னும் ஊர். இது அரசக்குழியிலிருந்து முதனை போகும் மார்க்கத்தில் 2வது கிலோமீட்டரில் உள்ளது. ஊ அகரம் என்ன ஊருக்கு பெயர். இவ்வூரில் தான் கோதண்டராமர் எழுந்தருளியுள்ளார். இன்றும் இயற்கை எழில் சற்றும் மாறாத கிராமம். இந்த ஊரில் இருக்கும் சர்க்கரை தீர்த்தமும் பெரிய குளமும் அதபோல கோதண்டராமரும் இங்கு கிடைத்ததே வியப்பான செய்தி. ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து சில பக்தர்கள் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூ வராகசுவாமி ஆஸ்தானம் வராகப் பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். அங்கிருந்த சில பக்தர்கள் 13ஆம் நூற்றாண்டில் ஓர் ஓலைச்சுவடியை கண்டார்கள். அதன்படிக்கு சற்று தொலைவில் இப்போது ஊ அகரம் இருக்கும் இடத்தில் சர்க்கரை தண்ணீரும் கோதண்டராமரும் பூமியில் இருப்பதாக தெரிய வந்தது. அவர்கள் இந்த திருக்கோயிலை தேடி வந்தனர். அப்போது ஒரு இடத்தில் இருக்கும் தண்ணீரை குடித்தபோது அது இனித்தது. ஓ, இதுவே சர்க்கரை தண்ணீர் என்று கூறினர். பின்னால் அப்ப அருகில் ராமன் இருக்க வேணுமே என்று தோன்ற தண்ணீர் கிடைத்த இடத்தின் அருகிலேயே தோண்டி பார்த்தனர். மெதுமெதுவே ராமன் புலப்பட்டான். கோதண்ட ராமராக உடனே மன்னனுக்கு செய்தி போயிற்று. காங்கேய மன்னன் இவ்வூரை செப்பனிட்டு இத்திருக்கோயிலை கட்டி பெருமானையும் பிரதிஷ்டை செய்தான். இதுதான் இந்த கோயிலின் வரலாறு. சர்க்கரை தீர்த்தத்தை சேவித்துக் கொள்ளுகிறோம். கோயிலுக்குள் புகுகிறோம். முதலில் கருடன். ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய வாகனமான கருடாழ்வாரை தரிசித்து மேலே விஷக்சேனர் நம்மாழ்வார் ஆகிய எல்லாரும் எழுந்தருளி உள்ளனர். விஷக்சேனர் பெருமானுடைய சேனாபதி. அவரை சேனாபதி ஆழ்வான் என்னே சொல்லுவதுண்டு. சேன முதலியார்னும் கூறுவார்கள். அருகில் சுவாமி நம்மாழ்வார். கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று பாடியவர். நாம் வித்யை கல்வி கற்க வேணுமானால் ராமனைத்தான் கற்க வேண்டும். எந்த வித்யை நமக்கு முக்தி கொடுக்குமோ அதையே கற்க வேணும். எது சம்சாரத்தில் நம்மை அழுத்துமோ அதை விளக்க வேண்டும். அப்ப வைதிக ஆன்மீக கல்வி எவ்வளவு முக்கியமாகிறது. இன்று இத்திருக்கோயிலில் உள்ள மற்றவர்களையெல்லாம் தரிசித்தோம். இனி அடுத்த நாள் சந்திக்கும் போது கோதண்டராமரை சேவிக்கலாம். இப்போது யுத்த காண்டத்தில் 38வது சர்க்கம் சுவேலா என்னும் மலை. அந்த மலைக்கு மேல் ஏறி லங்கையை பார்க்க போகிறார் ராமன். லங்கை திரிகூட மலை திரிகூட பர்வத்தத்தில் உள்ளது. அதன் அமைப்பே மூன்று மலைகளைத்தான் இருந்தது. திரிகூட்டம் என்றால் மூன்று சிகரங்களுடைய மலை. அதன் நடுமலையில்தான் ராவணன் தன் பெருத்த அரண்மனையை கட்டி கொண்டிருந்தான். பெரிய ஊரும் சுற்றி சூழ்ந்திருந்தது. அங்கிருந்துதான் அவன் அனைவரையும் பார்க்கிறான். ஊருக்கு சற்றே ஒதுக்குப்புறம் வெளியில் இருந்தது சுவேலாமலை.
அன்று இரவு ராமன், நாம் இந்த மலைக்கு மேலே ஏறுவோம், இங்கிருந்து லங்கையை பார்ப்போம், அவர்களுடைய சண்டைக்காக எப்படி தயாராகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுவோம்னு கூறினான். சதுக்ருத்வா சுவேலஸ்ய மதிம் ஆரோகணம் பிரதி லக்ஷ்மணானுகதோ ராமஹ சுக்ரீவம் இதம் அப்ரவீத். இலக்குவனை கூட்டி கொண்டு சுக்ரீவனையும் அழைத்து கொண்டு மலைக்கு மேல் ஏறினான் ராமன். லங்காஞ்ச ஆலோகயிஷ்யாமஹ நிலையந்தஸ்ய ரக்ஷசஹ. இந்த மலைமேலிருந்து இரவு பொழுதாக இருந்தாலும் அந்த விளக்கு வெளிச்சத்தில் லங்கையை பார்ப்போம், அது அரக்கர்களின் இருப்பிடம், இதைத்தான் நாம் தகர்க்க வேண்டும், இங்கிருந்துதான் சீதையை மீட்க வேண்டும். ஏன தர்ம ந விஜாதக ந விருத்தம் ந குலந்ததா, தான் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறோம், பௌலஸ்தியருடைய வம்சத்தில் பிறந்திருக்கிறோம், யாராக இருக்கிறோம், ஓர் அரசனாக தலைவனாக இருக்கிறோம், என்ன அறிந்திருக்க வேண்டும், தர்மம் அறிந்திருக்க வேண்டும். இந்த மூன்றையும் மறந்தான். குலமரியாதை, தந்தை தாய் மரியாதை, எடுத்த தர்மத்தின் மரியாதை, நம் பணியின் மரியாதை என்று எத்தனை உள்ளன, அனைத்து மரியாதைகளையும் மீறினவன் அதோ அந்த திரிகூட்டமலைக்குள் தான் இருக்கிறான். ததிருஷுகு சிகரே தஸ்ய விஷக்தாமிவக்கே புரீம் தாம் சுபாம் பிரவரத்வாராம் பிராகார வரசோபிதாம். அவர்கள் மலை மேல் ஏறினர், அங்கிருந்து திரிகூட்டமலையை பார்த்தனர். இலங்கை பட்டணம் தெரிந்தது. லங்காம் இராவண பாலிதாம், இராவணனாலே காக்கப்பட்ட இலங்கை வெகு அழகாக விளங்கித்து. ததிருஷுஸ்தே ஹரிஸ்ரேஷ்டாக பிராகாரம் அபரம் கிருத்தம். அங்கிருக்கும் மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், ராஜகோபுரங்கள், விமானங்கள், பிராகாரங்கள், அட்டகாலங்கள், தோரணங்கள் அனைத்தையும் கண்டனர். ததஸ்தராமஹ ஹரிவாகினீபதிஹி விபீஷணேன பிரதிநந்திய சத்கிருத்தஹ சலக்ஷ்மணோ யூதப யூதசங்யுதஹ சுவேல பிருஷ்டே நியவசத்யதா சுகம். விபீஷணனால் வணங்கப்பட்ட ராமன் இலங்கையினுடைய அமைப்பையும் விபீஷணனே கூறினார். அன்றிரவு அந்த மலையிலேயே தங்கினர். விடியலில் மலையை விட்டு இறங்குவோம், இலங்கையை முற்றுகையிடுவோம் என்று கூறி ராமன் தூங்கப் போனான். மறுநாள் காலை 39வது சர்க்கம் தொடங்குகிறது. திரிகூட்டமலை, லங்கை ஆகியவற்றை விடியற்காலை பொழுது புலபொலவென்று விடிந்தபோது அந்த சூரிய ஒளியில் காண்கிறார்கள். தாம் ராத்திரி முஷிதாஸ்தத்ர சுவேலே ஹரியூதபாக லங்காயாம் ததிருஷிர்வீராக வனான்யுபவனானிச்ச. காடுகள், தோட்டங்கள், சிறு சிறு கழனிகள் அனைத்தையும் கண்டனர். சமசௌமியானி ரம்யாணி விஷாலான்யாயதனானிச்ச ஆயதானிச்ச. பெரிய பெரிய மண்டபங்கள், பெரிய பெரிய பிராகாரங்கள், தோட்டம் துறவு அனைத்தையும் பார்த்தன. சம்பக அசோக வகுள ஷால தால சமாகுலா. சம்பக புஷ்பம், அசோக புஷ்பம், வகுள புஷ்பம், ஷால மரங்கள், தால மரங்கள் அனைத்தையும் கண்டனர். இளந்த மரங்கள் இருந்தன, நாகப்பழ மரங்கள் இருந்தன, சண்பா புஷ்பம் பூத்திருந்தது. தத்ர தச்சைத்திரரச சங்காசம் மனோஜ்ஞம் நந்தனோபமம். சைத்திரரதம்னு தேவர்களுக்குரிய பெரிய தோட்டம், அந்த தோட்டத்தை ஒட்ட அழகான இடத்தை கண்டனர். வனம் சர்வர்த்துகம் ரம்யம் சுசுபே ஷட் பதாயுதம். பெரிய பெரிய காடுகள், வனவிலங்குகள் உள்ளே இருந்திருக்க வேண்டும். பிருங்கராஜாதி கீதானி குரரஸ்வமினிதானிச்ச அந்நேது ஹரிவீராணாம் யூதான் நிஷ்கிரமிய யூதபாக. இதில் முதல் மலையில் நிறைய காடுகளையெல்லாம் கண்டனர், தோட்டமும் இருந்தன. சடக்கென்று சின குரங்குகளுக்கு நாம் அங்கு போய் குழப்பத்தை ஏற்படுத்தினாலேன், இப்போது இன்னும் சண்டை தொடங்கவில்லை, ஆனா அவர்களால் பொறுமை காக்க முடியவில்லை. உள்ளே செல்வோம்னு சுக்ரீவனிடத்தில் சொல்ல கண்டுகொள்ளாமல் சிலருக்கு அனுமதி கொடுத்தான் சுக்ரீவன். அந்த புறத்தே சென்று குழப்பம் ஏற்படுத்தினர். அடுத்து நடுமலையை விளக்குகிறார். சிகரந்து திரிகூட்டஸ்ய பிராம்சுச்சைகம் திவிஸ்பிருஷம் சசயோஜன விஸ்தீர்ணம் விமலம் சாரு தரிசனம் தசயோஜன விஸ்தீர்ணா விம்சத்யோஜனமாயதா. அந்த நடுமலை பளபளத்து கொண்டிருந்தது, ஆகாசத்தை நோக்கி உயர்ந்திருந்தது, 100 யோஜனை தூரம் அகலத்தில் இருந்தது. அதிலே இவனுடைய அரண்மனை,
இவனுடைய லங்கை பட்டணம் தசயோஜன விஸ்தீர்ணா பத்து யோஜனை தூரம் பகலம் விம்சத்யோஜன மாயதா நீளம் பத்து யோஜனை இருபது யோஜனை அகலம் அப்பேற்பட்ட நகரத்தை கட்டி வைத்திருந்தான். அதையெல்லாம் ராமன் சுவேலமலையிலிருந்து கண்டார். பிராசாதைஷ்ச விமானைஷ்ச லங்கா பரமபூஷிதா சைத்யா ச ராட்சசேந்திரஸ்ய பபூவ புரபூஷணம் சதேன ரக்ஷசாம் நித்யம் எஸ் சமக்ரேண ரக்ஷதே. இந்த லங்கையினுடைய நாலு வாசல்களையும் நாலு பெருத்த வீரர்கள் காத்து கொண்டிருந்தனர். அந்த தெம்பில் தான் ராவணன் நடுவே உறங்கிக் கொண்டிருந்தான். விடியலில் எழுந்திருக்கிறான், அவனையும் கண்டனர். தாம் ரத்தனபூர்ணாம் பூர்ணாம் பகுசம்விதானாம் பிராசாத மாலாபிர் அலங்கிருத்தாஞ்ச. மாலையைப் போன்று கடல் சுத்தி சூழ்ந்திருக்க ஆங்காங்கு இருக்கக்கூடிய மேல் மாடிகள், அந்த மாடிகளில் இருக்கிற தோரணங்கள் அதெல்லாம் கைகள் நீட்டினா போலே இருந்தன. புரியும் மகாயந்திர கவாட்ட முக்கியம் ததர்ஷ ராமோ மகதாபலேன. பெருப்பெருத்த கோட்டை கதவுகளால் மூடப்பட்டிருந்த லங்கையை கண்டனர். ராவணனை கண்டவுடன் சுக்ரீவனுக்கு சடக்கென கோபம் உண்டது. அடுத்து 40வது சர்க்கம் சுக்ரீவனுக்கும் ராவணனுக்கும் திடீரென ஒரு மல்யுத்தம் நடந்தது. துவந்த யுத்தம், எங்கே இன்னும் சண்டை மூளவே இல்லையே, அதற்குள் இருவருக்கும் எப்போ எப்படி சண்டை மூண்டது? நடந்ததை கேட்போம். ததோ ராம சுவேலாக்ரம் யோஜனத்வய மண்டலம் உபாரோகத் சுக்ரீவக ஹரியூதைஹி சமன்விதக. நடு சிகரத்தில் நடுவான இடத்தில் மைய மண்டபத்தில் ராவணன் இருந்தான். அருகே தூழியர்களெல்லாம் அவனுக்கு சாமரம் வீசிக் கொண்டிருக்க, இருவர் கால் பிடித்து கொண்டிருக்க, மந்திரிகளோட மெதுவே என்ன பேசலாம்னு யோசித்து கொண்டிருந்தான். அப்படி தன்னுடைய தனி செருக்கோடே தானே ராட்சசேஸ்வரங்கிற பலத்தோடே ராவணன் இருப்பதை கண்டான் சுக்ரீவன். தாங்க முடியாமல் போயிற்று. அவனுடைய அழகு கூறுகிறார், ராவணனோ கோபுர சிருங்கஸ்தம் ராட்சசேந்திரம் துராசதம் புது வெண்பட்டாடை அணிந்திருந்தான். ரத்த சந்தன சன்லிப்தம் புதியதாக அரைக்கப்பட்ட சந்தனத்தை உடல் முழுவதும் பூசியிருந்தான். நீல ஜீமூத சங்காசம் கருத்த மேகத்தை போல இருண்ட உருவம் ஹேம சஞ்சாதிதாம்பரம். அவனுடைய வேஷ்டி என்ன ஆடையோ அது முழுக்க தங்கச் சரிகைகள். ஐராவத விஷாணாகிரைஹி உத்கிருஷ்ட கிண வக்ஷசம் இந்திரனோடைய சண்டையிட்டு அவனுடைய ஐராவதம்ங்கிற யானை அது குத்தி குத்தி சொரசொரப்பேறி இருக்கிற அகன்ற மார்பு. இப்படிப்பட்ட ராவணனை கண்ட சுக்ரீவனுக்கு கோபம் வந்தது. ராமன் இப்படி தவிக்கிறார், அவன் மனைவியை பிடுங்கி போய் இவனுக்கு இத்தனையா, இவனை விடக்கூடாது என்று ஒரே தாவாக தாவினான். குரோதவேகேன சயுக்தா சத்வேன ச பலேன ச அச்சலாகிராததொத்தாய புப்ருவே கோபுரஸ்தலே. இவர்கள் நின்றிருந்த சுவேலமலையிலிருந்து தாவி நேர அந்த கோபுரத்துக்கு மேல போனான். ஆகாயத்திலிருந்து இறங்கும் போதே ராவணனுடைய தலையில் அணிந்து கொண்டிருந்த கிரீட்டத்தை உதைத்து கொண்டே போனான். கிரீட்டம் உழுந்து விழுந்தது. சடக்கென யாருன்னு ராவணன் பார்த்தான், சுக்ரீவன் நின்றிருந்தான். இருவருக்கும் ஒத்தருக்கொத்தர் மல்யுத்தம் மூண்டது. இறுதியில் என்ன நடந்தது கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்க